என்று 120 விசேஷங்களை அங்கே எடுத்துச் சொல்கிறார்கள். மேலான பெரியார்களே, சோதர்களே, முன் கப்புகளிலே இருக்கக்கூடியவர்கள் பின்னால் திரும்பி பார்த்தால் தெரியும் எத்தனை பேர்கள் இன்று ஜும்மா ஆரம்பித்து பள்ளியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். விரட்டு எண்ணக்கூடிய எத்தனை பேர்கள் இந்த இடத்திலே நாம் குந்திக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஹுத்பா முடிவடையக்கூடிய நேரம் தெரியும். அந்த நேரம் முடிவடைவதற்கு முன்னால் ஏதோ பள்ளி நிரம்ப மக்கள் சேர்ந்து விடுவார்கள். இது நமது ஊரிலே மாத்திரமல்ல, இது எங்கெல்லாம் ஜும்மா பள்ளிகள் இருக்கிறதோ எல்லா பள்ளிகளுடைய நிலைமைகளும் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, மிகவும் கவலைக்குரிய விடயம், அங்கே ஹத்தீப் மிம்பருக்கு ஏறினால் அங்கே விரட்டு எண்ணக்கூடிய மக்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு எத்தனை மண் தியாகங்கள் வியாபாரத்துக்காக வேண்டி நாம் ஒதுக்குகிறோம் சகோதரர்களே? தூக்கத்துக்காக வேண்டி எத்தனை மண் தியாகங்கள் நாம் ஒதுக்குறோம்? நமது குடும்பத்தினர்களோடு, நமது அயல் வீட்டார்களோடு உறவாடுவதற்காக வேண்டி எத்தனை மண் தியாகங்கள் ஒதுக்குறோம்? இங்கே வெள்ளிக்கிழமை நாள் வந்துவிட்டால் அங்கே ஒரு அரை மண் தியாகம் அல்லது ஒரு முக்கால் மண் தியாகம் அங்கே பள்ளி வாயில்களிலே கழிப்பது எவக்கு மிகவும் பாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏதோ தவறுதலாக அங்கே ஹதீப் 5 நிமிடம் கூட்டிவிட்டால், 5 நிமிடம் ஹுத்பாவை கூட்டிவிட்டால் அங்கே நிர்வாகிகளுடன் சண்டை பிடிக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லிம்கள் இன்று நமது ஊர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல விடயங்களை கேட்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. நல்ல விடயங்களை கேட்டு நான் ஒவ்வொரு ஹுத்பாவிலேயும் எனது வாழ்க்கையிலே நல்ல விடயங்களை கேட்டு நான் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இல்லை. ஏதோதானோ என்று உலகத்திலே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. இந்த வெள்ளிக்கிழமை நாளுடைய சிறப்பை பற்றி ஒரு அரை மண் தியாகத்திலே ஹுத்பாவில் சொல்ல முடியாது சகோதரர்களே. ஒரு மாதம் பூர்த்தியாக தேவைப்படுகிறது. 4 வாரங்கள் ஹுத்பாக்கள் கிடைத்தால்தான் அங்கே வெள்ளிக்கிழமை நாளிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏதோ இன்றைய ஹுத்பாவிலே ஓர் சில விடயங்களை நாம் கவனிப்போம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாளுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே, வெள்ளிக்கிழமை நாள் என்பது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெருநாள் தினம். பெருநாள் தினம் தான் வெள்ளிக்கிழமை நாள். இன்னஹாதா யௌமு ஈதின் ஜஅலஹுல்லாஹு லில் முஸ்லிமீன், அல்லாஹ் முஸ்லிம்களுக்காக வேண்டி ஆக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பெருநாள் நாள். ஃபமன் ஜாஅ இலல் ஜும்அத்தி ஃபல்யக்தஸில், யார் ஜும்அத்துல் ஹிக்காக வேண்டி பள்ளிக்கு வருகிறாரோ அவர் குளித்துக் கொள்ளட்டும். وَإِنْ كَانَ عِنْدَهُ طِيبٌ فَلْيَمَسَّ مِنْهُ, யாரிடத்திலேயாவது மனவத்துக்கள் இருந்தால் அதனை அவர் பூசிக்கொள்ளட்டும். وَعَلَيْكُمْ بِالسِّوَاكِ, நீங்கள் மிஸ்வாக் செய்து கொள்ளுங்கள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய நாளை ஒரு பெருநாள் தினம் என்று அவர்கள் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பெருநாள் தினத்தை நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோம் சகோதரர்களே? இது வெள்ளிக்கிழமை நாள் என்பது ஒரு பெருநாள் தினம். நல்ல புத்தாடைகளை அணிந்து மிஸ்வாக் செய்தவர்களாக, நல்ல மனம் பூசியவர்களாக அங்கே பள்ளி வாயில்களுக்கு நாம் சமூகம் அளிக்க வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்திலே சொன்னார்கள், மனி கதசல யௌமல் ஜும்அதி சும்மா ராஹ பிஸ்ஸாஅதில் ஊலா ஃபகன்னமா கர்ரப பதனதன், யார் வெள்ளிக்கிழமை நாள் அதிகாலையிலே குளித்து ஆரம்ப நேரத்திலே ஜும்ஆவுக்கு வருகிறாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் செய்தவரை போன்று நன்மையை பெற்றுக் கொள்கிறார். ஆரம்ப நேரம் என்பது ஃபஜ்ரிலே இருந்து அங்கே சுபஹுடைய அதான் கேட்டதிலே இருந்து அங்கே முஅஸ்ஸின் ஜும்ஆவுக்காக வேண்டி அதான் சொல்லும் வரைக்கும் உள்ள நேரத்தை 6 பிரித்து அதனுடைய ஆரம்ப பகுதியில் வந்தவருக்கு ஒரு ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, வமன் ராஹ பிஸ்ஸாஅதி ஸானியா ஃபகன்னமா கர்ரப பக்ரதன், யார் 2வது நேரத்திலே வருகிறாரோ அவர் ஒரு மாட்டை அறுத்து குர்பான் செய்தவரை போன்றவராகி விடுவார். வமன் ராஹ பிஸ்ஸாஅதி ஸாலிஸா, யார் 3வது நேரத்திலே வருகிறாரோ
ஃபகன்னமா கர்ரபக பிஷன் அகரன், கொம்புள்ள ஒரு செம்பல் யாட்டை குர்பான் கொடுத்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார். வமன் ராஹ ஃபிஸ்ஸாஅதி ராபிஆ, நான்காவது நேரத்தில் யார் பள்ளிக்கு வருகிறாரோ, ஃபகன்னமா கர்ரப தஜாஜதன், அவர் ஒரு கோழியை குர்பான் செய்து கொடுத்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார். வமன் ராஹ ஃபிஸ்ஸாஅதி ஃகாமிஸா, ஐந்தாவது நேரத்தில் யார் வருகிறாரோ, அவர் ஒரு முட்டையை ஹதியா செய்து நன்மையை பெற்றுக் கொள்கிறார். அங்கே இமாம் குதுபா ஓதுவதற்காக வேண்டி வெளிப்பட்டு விட்டால், ஹதரத்தில் மலாஇகத்து யஸ்தமிஊன அஸ்-ஸிக்ர், அங்கே குதுபாவை செவிமடிப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் வந்து உட்கார்ந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அங்கே எந்த நன்மையும் இல்லை என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைய குதுபாவிலே நாம் வந்திருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டோம், எந்தெந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டோம், ஒட்டகத்தை அறுத்து குர்பான் செய்த நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் ஒருவராவது இருக்கிறார்களா? அதனை விட்டு விடுவோம். அல்லது ஒரு மாட்டை அறுத்து குர்பான் செய்த நன்மையை பெற்றுக் கொண்ட கூட்டத்திலே நம் இல்லத்திலே பேர் இருக்கிறோம். அதையும் விட்டு பார்த்தால், கடைசியாக சொன்ன ஒரு முட்டையை ஹதியா செய்த நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அங்கே விரலிட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. ஏன் இந்த பொடுபோக்கு, ஏன் இபாதத்திலே நாம் பொடுபோக்கு செய்கிறோம் சகோதரர்களே? இன்று முழு உலகத்தையும் எடுத்துக்கொண்டால், முஸ்லீம்கள் பலவிதமான முறைகளிலே இன்று அவர்கள் பிரச்சினைக்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள், சிறுபிள்ளைகள் என்றும் பலவிதமான முறைகளிலே பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுவதின் பிரதானமான காரணம் என்னவென்று சொன்னால், இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாளாந்தம் அமல் இபாதத்திலே நாம் பின்னோக்கி செல்வதுதான் அதற்குரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை நாள் என்பது நாட்களிலே தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளை பற்றி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், خير يوم طلعت عليه الشمس يوم الجمعه, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகவும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள். فيه خلق ادم, அந்த நாளிலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். وفيه ادخل الجنه, அந்த வெள்ளிக்கிழமை நாள் தான் அவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைய வைக்கப்பட்டார்கள். وفيه اخرج منها, அந்த நாளிலே இருந்து தான் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். وَلَا تَقُومُ السَّاعَةُ إِلَّا فِي يَوْمِ الْجُمْعَةِ, ஜும்ஆவுடைய நாளிலே தான் கியாமத்து நாளும் நடைபெறும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, குர்ஆனிலே ஒரு நாளை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் என்று சொன்னால், அது வெள்ளிக்கிழமை நாளுடைய பெயரை தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். யா ஐயுஹல்லதீனா ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ, யௌமுல் ஜும்ஆ என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால், வெள்ளிக்கிழமை நாள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் சகோதரர்களே? யௌமு ஸபத் என்ற வார்த்தையும் சொல்லியிருக்கிறான், சனிக்கிழமை நாள் யௌமு ஸபத் என்ற வார்த்தையும் சொல்லியிருக்கிறான். ஆனால் ஒரு கூட்டத்துக்கு அதாபு நடைபெற்ற அந்த நாளை தான் அங்கே அல்லாஹ் குறித்து காட்டுகிறான். மேலான பெரியார்களே, சோதர்களே, குர்ஆனிலே சொல்லப்பட்ட நாளாக இருந்தால் அது எந்த அளவுக்கு மிகவும் கண்ணியமானதாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும்